வாடகைக்கு எடுத்துட்டு ரைடு போயிட்டு வந்தாச்சு அதில் வந்து ஒரு நல்ல அனுபவம் கிடச்சிது. சீக்கிரமாக எழுந்திரிச்சேன், சீக்கிரம் வீட்டுக்கும் வந்துட்டேன். நடுவில் நிறைய இடங்களில் பிளான் பண்ணி பக்காவாக சீக்கிரமாக எழுந்திரிச்சேன், சீக்கிரம் வீட்டுக்கும் வந்துட்டேன். நடுவில் நிறைய இடங்களில் பிளான் பண்ணி பக்காவாக டைமிங் வச்சு ரைடு போனேன். எல்லாமே பக்காவாக இருந்ததுனால 4:00 வெளியே போனேன், 5:30 வீட்டுக்கு வந்துட்டேன். ஸோ இப்போது அப்புறம் அடுத்து பல மாதங்கள் நான் வந்து சைக்கிள் வாடகைக்கு எடுக்கிறத பற்றி யோசிக்கல. ஆனால் சைக்கிள் வாங்கணும் அப்படின்ற எண்ணம் மட்டும் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அதில் வந்து நிறைய கன்ஃபியூஷன் இருந்துச்சு. பொதுவாக சைக்கிளிங்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து ஒரு புது விதமான கன்ஃபியூஷன் தான். என்ன அப்படின்னா, சைக்கிள் அப்படின்னு வரும்போது நமக்கு என்ன தெரிஞ்சது, ஒரே ஒரு சைக்கிள் தான், கியர் இல்லாதது. இப்போ நிறைய பேர் கியர் வச்ச சைக்கிள் வாங்குறதுனால வந்து அதில் வந்து எந்த மாதிரியான சைக்கிள் வாங்குறது, கியர் வச்ச சைக்கிள் வாங்குறதா, கியர் இல்லாத சைக்கிள் வாங்குறதா, அப்படி ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். அப்படியே கியர் வச்ச சைக்கிள் வாங்கினா எந்த மாதிரியான சைக்கிள் வாங்கினா அப்படின்னு. பிகாஸ் பொதுவாக நிறைய பேர் யூஸ் பண்ணக்கூடிய சைக்கிள் பேக்கர்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, ஒன்று ஹைப்ரிட், ரோட் பைக், ஃபோல்டபுள், மவுண்டைன் பைக். இது போக நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, கிராவலு, ஃபேட் பாய், டேண்டம், யூனிபைக்கு, இது மாதிரி நிறைய வகைகளாக இருக்குது. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க. அதில் அடுத்து விலை, எந்த பிராண்டு, இதெல்லாம் பொதுவாக எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு கன்ஃபியூஷன், பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு கன்ஃபியூஷன். அந்த கன்ஃபியூஷன் இறங்கும் இருந்துச்சு. ஸோ ரொம்ப நாளே எனக்கு வந்து கொம்பு வச்ச அந்த அப்போலாம் எனக்கு ரோட் பைக்னா என்னன்னு தெரியாது, ரோடினா என்னன்னு தெரியாது. சும்மா கொம்பு வச்ச சைக்கிள் தான் சொல்லுவேன். அப்புறமா பார்க்கும்போது அது ரோட் பைக் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சது. ஸோ அந்த ரோட் பைக்கில் வந்து ஒரு ஈர்ப்பு இருந்துச்சு. பட் இருந்தாலும் விலை அப்படின்றதும் ரொம்ப தடுத்தது. ஏன்னா பல இடங்களில் பார்த்துட்டேன், எல்லா இடத்துலையும் கியர்டு ரோட் பைக் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா குறைஞ்சபட்சம் 26,000 ரூபாய்க்கு குறைஞ்சி கிடையவே கிடையாது. குறைஞ்சபட்சம் 26,000 ரூபாய்க்கு குறைஞ்சே கிடையாது. ஈவன் மோன்ட்ரால கூட 26,000 ரூபாய்க்கு குறைஞ்சி மோன்ட்ரால வந்து ரோட் பைக்கு கிடையவே கிடையாது. இப்போ இருக்கனா 32-35 மேலே தான் இருக்கும் எல்லாமே. ஸோ அப்படி இருக்கும்போது மற்ற பிராண்ட் லைக் ஸ்காட், ட்ரெக், காஸ்மிக், அப்புறம் வந்து ஜிடி, டோகாட்டி, இந்த மாதிரி பிராண்டு எல்லாத்துலேயும் பாலிகன் எல்லாத்துலேயும் பார்த்துட்டிங்கன்னா அபோவ் 50-60 அப்படின்னு தான் இருக்கும். ஸோ ப்ரைஸ் ஒரு பெரிய ட்ராபேக்காக இருந்தது. பட் இருந்தாலும் அந்த கன்ஃபியூஷனை தீர்க்கிறதுக்குன்னு ஒரு நாள் நம்ம போவோம் அப்படின்னு சொல்லி போனேன். எங்கே அப்படின்னா, காதநவாஸ்கன் ரோட்டில் இருக்கிற ட்ராக் அண்ட் ரைட் ஷோரூம். இப்போ அந்த ஷோரூம் அங்கே இல்லை. அன்னைக்குன்னு பார்த்து என்னமோ கடவுளோட புண்ணியமோ நம்ம சரியில்லை, அன்னைக்குன்னு பார்த்து ஒரு மனுஷன் அனுப்புனாங்க. அவங்க வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்தாங்க. என்ன சொன்னாங்கன்னா, ரோட் பைக் வாங்குங்க, பெஸ்ட்டு, ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டு, நல்லது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பிகாஸ் அவர்கிட்ட ஏற்கனவே 2 பைக் இருந்துச்சு. அந்த மாதிரி ஒன்று வந்து ரோட் பைக்கு ஸ்காட்னு ஒரு பிராண்ட் வச்சுருந்தார். அது வந்து லாங் டிஸ்டன்ஸு, லைக் 50-60-70-100 கிலோமீட்டர்ஸ்லாம் ஓட்டுறதுக்கு அவர் வச்சுருந்தார். அடுத்து வந்து ஒரு ஹைப்ரிட் பைக், அதாவது இப்போ நான் வச்சுட்டுருக்கிற அந்த பைக்கில் ஒரு வேறு ஒரு பிராண்டில் வந்து ஒரு சைக்கிள் வச்சுருந்தார். அந்த சைக்கிள் பார்த்துட்டிங்கன்னா அவர் அவரோட வீட்டுக்கும் ஆஃபீஸுக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு வச்சுருந்தார் டெய்லி கம்மியூட்டு. அப்படி இருக்கும்போது அந்த ஃபினான்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும்தான் எனக்கு பெரிய ட்ராபேக்காக இருந்துச்சே ஒழிய, எடுத்தவன் கவுத்தவன்னு சைக்கிள் வாங்கலை. கிட்டத்தட்ட நீங்கள் நம்புனா நம்புங்க, இந்த சைக்கிளிங்கை பற்றி விஷயங்கள் பேச ஆரம்பிச்சு, இல்லை யோசிக்க ஆரம்பிச்சு, அதுக்காக மெனக்கட ஆரம்பிச்சு, வாடகைக்கு சைக்கிள் எடுக்க ஆரம்பிச்சு, இதெல்லாம் நடந்து கிட்டத்தட்ட 1.5 வருஷம் கழித்து தான் நான் சைக்கிளே வாங்கினேன். 1.5 இயர்ஸ் கழித்து தான் நான் சைக்கிளே வாங்கினேன். ஃபஸ்ட் கன்க்ளூஷனில் வந்து ஓகே, நாம் இனிமேட்டி ஹைப்ரிட்டே வாங்கிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி ஹைப்ரிட்டில் ரோட் பைக் ஹைப்ரிட்டில் வந்து மோன்ட்ரால இந்த பிராண்டு தான் வாங்கணும், இந்த ப்ராடக்ட் தான் வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி மோன்ட்ரா டிரான்ஸ் 2016 மாடல் பைக் வாங்கினேன். நான் வாங்கும்போது 2016 16,700 ரூபா. அண்டு அன்னைக்கும் ஒரு சின்ன கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. என்ன அப்படின்னா, ஃபியர் த பிளாக்னு அதே மோன்ட்ரால அந்த பர்டிகுலர் ப்ராடக்டுடைய பிளாக், ஃபுல் பிளாக் எடிஷன் ஒன்று வந்து இருந்துருக்கு. என் நேரம் அன்னைக்கு போகும்போது அது இல்லை, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நாளைக்கு வாங்கிட்டு வந்துருங்க, நாளைக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் அவசரப்பட்டு வேணாம், எனக்கு இதுதான் வேணும் அப்படின்ட்டு
கையில் கையில் காசோடு நிற்கிறேன், எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு அட்டம் பிடிச்சி ஒரே அடியாக அந்த சைக்கிளை வாங்கிட்டு வந்துட்டேன். அண்டு வாழ்க்கையிலேயே சம்பாதித்த காசில் வாங்கினா ரெண்டாவது பெரிய பொருள், அதாவது ரெண்டாவது பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொன்னால் அந்த ஹோண்டா பைக் தான். ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு நான் வாங்கினது அப்படி வாங்கினது வந்து கேலக்ஸி பைக், ஃபஸ்ட்டு வந்து சின்ன மொபைல், அது வந்து என்னுடைய சொந்த காசில் வாங்கினேன். அண்டு அதுக்கப்புறமா எங்கள் இந்த பைக்கு, ஒரு ஹெல்மெட்டு, ஒரு செட் க்ளவுஸு, ஃப்ரண்ட் அண்ட் பேக் லைட்டு, இவ்வளோ தான். இதெல்லாம் சேர்த்து ஒரு 19,000 கிட்ட ஆயிடுச்சு. பிகாஸ் ஹெல்மெட்டே ஒரு 1,000 ரூபா ஆயிடுச்சு, க்ளவுஸு, அதுக்கப்புறமா லைட்டு, இப்படி அங்கே ஒன்று ரெண்டு இந்த மாதிரி பொருள்லாம், முக்கியமான பொருள்லாம் வாங்கினதுனால ரேட்டு. அது கூட தண்ணி பாட்டில் ஒரு பாட்டில் வாங்கினேன், அவ்வளோதான். அதோட அப்படியே இப்போது வந்து அடுத்த நாள் நம்ம ரைடு போகலாம், எங்கே போகலாம் போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணதான். வழக்கம் போல் 4 மணிக்கு எந்திரிச்சேன், வழக்கம் போல் ரைடே ஆரம்பித்தேன். அன்றைக்கின்னு பார்த்து ஃபுல்லாக ஓயமாக தான் கவர் பண்ணேன். கிட்டத்தட்ட சிறுச்சேரி வரைக்கும் நான் போனேன். நான் போகும்போது ஒரு சூப்பரான விஷயம் பார்த்தேன். என்ன அப்படின்னா, சோழிங்நல்லூர் தாண்டவுன்னு TCS பக்கத்தில் டைமண்ட் குரூப் ஆஃப் கம்பெனிஸ்னு சொல்லிட்டு அப்போது அந்த கம்பெனி வந்து, கரெக்டாக சொல்ல போனால் சோழிங்நல்லூர் TCSக்கு பக்கத்துலேயே அந்த ஆஃபீஸ் இருந்துச்சு. அங்கே இருக்கவங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தெரியும். ஸோ அவங்க ஆமாம் இது இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா அவர் கமெண்ட் பண்ணுங்க. அன்றைக்கின்னு பார்த்து அந்த கம்பெனியில் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் போல். ஸோ நான் மட்டும்தான் போகிறேன் இல்லை, என்ன மாதிரி ஒரு 30-40 பேர் சைக்கிள் ஓட்டிட்டு போகிறாங்கன்னு பார்த்தா 100-150 பசங்க, எல்லாம் வந்து ஸ்கூல் பசங்க. எல்லாருக்கும் இந்த ஸ்கூலில் வந்து புதன்கிழமையான வந்து யூனிஃபார்ம் கொடுப்பாங்களே, ஹவுஸ் பிரிப்பாங்களே, பச்சை கலர், மஞ்சள் கலர், ப்ளூ கலரு, ரெட் கலர்னு சொல்லிட்டு ஹவுஸ் பிரிப்பாங்களே, அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு செட் ஆஃப் ட்ரெஸ்ஸை கொடுத்துட்டு சைக்கிள் ராலி மாதிரி பண்ணியிருக்காங்க. அன்றைக்கி என்ன பார்த்து எல்லாம் ஒரு கலரில் இருக்கேன், நான் மட்டும் தனியாக தெரியுறேன். அதாவது எல்லா முட்டையும் ராலு கோழி முட்டையாக இருக்குது, ஆனால் என் முட்டை மட்டும் அதில் நாட்டுக்கோழி முட்டை இருக்குது அப்படின்ற மாதிரி நான் தனியாக தெரியுறேன். அந்த இடத்துல ஒரு செட்டு செட்டாக போகிறாங்க, க்ரீன் கலரு, ப்ளூ கலரு, எல்லோ கலரு, ரெட் கலர் அப்படின்னு சொல்லிட்டு செட்டு செட்டாக போகிறாங்க. எல்லாத்துலேயும் நான் கணிக்கிறேன், நான் தனியாக தெரியுறேன். ஸோ அதுலேயே வந்து ஒரு செம ஜாலியாக இருந்துச்சு, அதுக்கு மேலே செம ஜோஷ். ஏன்னா நிறையா பசங்க வராங்களா, அதே என்டர்டெயின்மெண்ட் தான், எல்லாம் கேட்குறானுங்க, என்னண்ணா எப்படி இருக்கீங்கண்ணா, எங்கண்ணா நீங்களும் அந்த ரைடில் இருக்கீங்களா அப்படின்னா, இல்லைப்பா நான் தனி நான் இப்போ சைக்கிள் வாங்கியிருக்கேன் அப்படின்னா, நான் சூப்பர்ண்ணா, ஓகேண்ணா, அது வாழ்த்துக்கண்ணா அப்படின்னு அந்த பசங்க வந்து பார்த்துட்டு பேசிட்டு போனாங்க. ஸோ எனக்கு வந்து ஒரு ஹாப்பி, செம்ம ஹாப்பி எனக்கு அந்த அன்னைக்கு நாள் வந்து நல்லா இருந்துச்சு. ஏன்னா இவ்வளோ நாள் தனியாக போயிட்டு திடீர்னு இவ்வளோ பசங்களோட மொதல் நாள் இப்படி போனோடனே ஒரு என்னமோ பெரிய விஷயம், நம்ம கூட வந்து என்னமோ ஒரு இந்த உலகமே நம்ம கூட இருக்காமல் அவ்வளோ பசங்களை பார்த்தோன்னா எனக்கு ரொம்ப எனர்ஜி ஆயிடுச்சு, பயங்கர ஃபாஸ்ட்டாக ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன். அது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அங்கே போயிட்டு கொஞ்ச நேரம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு ரிட்டர்ன் வந்துட்டேன். அதுக்கப்புறமா நிறைய ரைட்ஸ் போனேன். விதவிதமாக ரைஸ் போனேன். ஒரு நேரத்துலலாம் ஓஎம்ஆர் ஈஸியாக ரெண்டுமே அழுத்து போச்சு. அதனால ஓஎம்ஆர்லேருந்து இப்படியே டுவர்ட்ஸ் தாம்பரம் பக்கம் போக ஆரம்பிச்சு, அதுவும் நல்ல ரைடாக இருந்துச்சு. தாம்பரம் போகும்போது தாம்பரம் பல்லாவரம் இல்லை அந்த ஈவன் அந்த ஐடிசி சோழா ரைட் ரோட்டில் அப்படியே போகும்போது கூட வந்து பல நேரங்களில் அந்த மாதிரி நிலைமை தான் இருந்துச்சு. பிகாஸ் அதாவது க்ளோஸ் கால்ஸ், நியர் டு டெத்து, இந்த மாதிரி சம்பவங்கள் நிறையா சொல்லலாம், அவ்வளோ விஷயங்கள் இருக்குது இந்த ரைடில். புது சைக்கிள், புது அனுபவம் அப்படின்னே சொல்லலாம், அதெல்லாம் சொல்லி வராது, நம்ம வந்து அதை அனுபவப்பட்டால் மட்டும்தான் தெரியும். பல பேர் என்னை கிண்டல் பண்ணியிருக்காங்க, நிறைய பேர் என்னை கிண்டல் பண்ணியிருக்காங்க, அதாவது ரொம்ப ஓட்டாதரா வயல்ஸ் வந்துடும் அப்படி இப்படின்னா நம்மளை கிண்டல் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் யோசிக்கவே மாட்டேன். எனக்கு வந்து பிடிச்சதை நான் செய்கிறேன், அவ்வளோதான், எனக்கு பிடிச்சிருக்கே நான் செய்கிறேன். பல நேரங்களில் வந்து தாம்பரம் போயிருக்கேன், பெருங்குளத்தூருக்கு வந்து செம்புரம்பாக்கம் பக்கம் போயிருக்கேன். விதவிதமான ரைட்ஸ், வித்தியாச வித்தியாசமாக, அதாவது ஒரு பர்டிகுலராக தீம் எடுத்து அந்த மாதிரி ரைட்ஸ் போகிறது,
சில பேர் வந்து கோயில்களுக்குன்னு ரைடு போவாங்க, இந்த கோயில் இந்த கோயில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தீம் வச்சு, கோயில்ன்ற ஒரு தீம் வச்சு போகிற மாதிரி நிறைய விதமான ரைட்ஸ்லாம் போயிருக்கேன். ஸோ தட் வாஸ் ஸோ ஹாப்பி. அண்ட் ஒவ்வொன்றத்தையும் நான் சொல்கிறேன். அண்டு அதில் நிறையா நியர் டு டெத்து க்ளோஸ் கால்ஸ்லாம் நிறைய நடந்துச்சு, அதுக்கு கண்டிப்பாக தனியாக ஒரு வீடியோவே போடலாம், அவ்வளோ க்ளோஸ் கால்ஸ் நடந்துச்சு. ஸோ இது வந்து எதுவுமே வந்து ஸ்கிரிப்டட் கிடையாது, எல்லாமே ஒரிஜினல், உண்மை உண்மையிலே நடந்தது. பிகாஸ் எல்லாமே இங்கிருந்து தான் வருது, இங்கேருந்து வருது, இங்கேருந்து வருது. நான் எதையுமே எழுதி வைக்கல, நான் எல்லாமே சொல்கிறது ஒரு ஃப்ளோவில் சொல்கிறது உண்மையான சம்பவம். ஒரு முக்கியமான விஷயம், சைக்கிளிங்கை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ஒரு நிமிஷம் பாருங்கள். பீச்சு வந்திருக்கேன், நான் அன்றைக்கி சொன்னேன்னே ஒருத்தர் ஒரு பெரிய சம்பவம்ன்ட்டு, அது யார் கூட அப்படின்னா இவர் கூட தான். இவர் பேர் வந்து மதாய் பால், பெங்கால்லேருந்து வந்து வெஸ்ட் பெங்கால்லேருந்து வந்துக்கிறாரு. ஸோ அவரை பற்றி அவரே கொஞ்சம் சொல்லுவார், கேளுங்க. குட் மார்னிங் எவ்ரிவன், மை நேம் இஸ் மதாய் பால், ஐ அம் ஃப்ரம் சிலிகுடி, வெஸ்ட் பெங்கால். ஐ ஹோப் எவ்ரிவன் நோஸ் தட் சிலிகுடி. அண்ட் ஸ்டில் ஐ நவ் ஐ அம் இன் மெரினா பீச் அண்ட் ஐ ட்ராவலிங் ஆல் ஓவர் இந்தியா பை பைசைக்கிள். ஐ ஆல்ரெடி கவர்ட் இன் ஃபோர் ஸ்டேட், Bengal, Orissa, Telangana and Andhra Pradesh. And I am traveling all over India, all states and all the tourist place. Chennai, like in the tourist place, I after 2-3 days in staying in Chennai. When I go to Tamil Nadu, then I go to Kerala, I cannot talk then. This is one step. Okay. And this is my main journey and I want to learn my country, especially my special motto. I am starting small awareness campaign all over India. Okay. In traffic routes. And everyone know that our country happened 450 road accident rate per day. I request all, please follow the traffic rules. Especially you can ride then bike and while you drive wire off, must be helmet, because lots of cases and due to cannot wear a helmet. I request all, please follow the traffic rules and please follow the wire helmet, and we can only one option and you can control the road accident cases and you can save your life. Okay. What's your degree? No, I am not studied not long, but so I completed 8 years ago, 10+2. Oh. I study everything in lots of books. Mm-hmm. But actually I want to learn my country. I learned so much about in a book, study books. And so I decided, can I go to all the tourist places and visit what is the difference between books and reality. Okay, right. That is my main motto. And so I heard was about story in Chennai, and today I am realized so Chennai is a good place. So how was Tamil Nadu, Chennai? Chennai is obviously a good place, like a Kolkata, okay. A mystical place. Okay. About the people? People is so good and all people are helpful. Okay. And supported. Okay. Every day. Okay. So, இதான் அவரோட சைக்கிள், பார்த்துக்கோங்க. இதான் அவரோட மொத்த செட்டப்பு. அவர் பேர் மதாய் பால், நம்பரு மெயில் ஐடி இதெல்லாம் இருக்குது. உங்களுக்கு ஏதாவது டவுட்டு இல்லை இந்த மாதிரி விஷயம்லாம் தெரிஞ்சுக்கணும், எப்படி பண்ணுறீங்க, எது பண்ணுறீங்க, ட்ராவல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவர் நம்பர் இருக்குது, கால் பண்ணி பேசிக்கோங்க. ஸோ கொஞ்சம் பேசிட்டு கண்டினியூ பண்ணுறேன். இது எதுக்கு நான் காட்டுறேன் அப்படின்னா, நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம வந்து எதையுமே புதுசாக ஆரம்பிக்கிறோம். அப்படி நடந்தால் தான் நமக்கு வந்து இதிலிருந்து நிறைய விஷயங்கள் வந்து கரெக்டாக நடக்கும், கற்றுக்கவும் முடியும். சரி, இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களுக்கு வந்து தோணலாம், ஆமாம் நீ மட்டும் என்ன ஹைப்ரிட் பைக் வச்சுருக்கேன், எல்லாம் கியர்டு பைக்கு, நீ மட்டும் சொல்லலாமா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் அது எதுவும் அவங்கவுங்களோட விருப்பத்தை பொறுத்து. அவர் வந்து கிட்டத்தட்ட 8 வருஷத்துக்கு முன்னாடியே படிச்சு முடிச்சார், +2 ஏதோ தான் சிங் டிகிரியோ 12th தான் முடிச்சிருக்காரு. பட் அவர்கிட்ட அவ்வளோ விஷயங்கள் இருக்கு, புக்ஸில் இருக்கிறத ரியாலிட்டியில் இருக்கா அப்படின்றத செக் பண்ணுறதுக்காகவே இப்படி ரைட் போகிறாரு. ஸோ அவர்கிட்ட என்ன இருக்குது, ஒரு பழைய சைக்கிள். அவர்கிட்ட இருக்கிற ஒவ்வொரு பொருளுமே பழசு தான், ஆனால் அதை வச்சுட்டு அவர் ஹாப்பியாக ரைட் போயிட்டு ஒவ்வொன்றுத்தையும் பண்ணிகிட்ருக்கிறாரு, ப்ராப்பராக பிளான் பண்ணி பக்காவாக பண்ணிகிட்ருக்கிறாரு. என்கிட்ட பழைய சைக்கிள் ஒரு வேளை இருந்திருந்தா நான் அதுலேருந்து ரைட் ஆரம்பிச்சிருக்கேன். ஒன்று, என்கிட்ட அந்த மாதிரி சைக்கிள் இல்லை, பல வருஷங்களுக்கு முன்னாடியே திருட்டு போயிடுச்சு. அப்படி ஒரு வேளை இருந்திருந்தால் அதுலேருந்தே நான் ஆரம்பிச்சிருக்கலாம். அதுவும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 1.5 வருஷம் கழிச்சு தான் நான் புது சைக்கிளே வாங்கினேன்.
ஏன்னா பணத்தோட அருமை எனக்கும் நல்லா தெரியும். பிகாஸ் நமக்குன்னு ஒரு லிமிட் இருக்கு. அதாவது நம்ம செலவு பண்றதுக்கு, அந்த சம்பாத்தியத்துக்கு ஏற்ற மாதிரி செலவு பண்றதுக்கு பொறுமையா நின்று நிதானமா எந்த ஒரு பொருள் வாங்கினா அந்த பொருள் கண்டிப்பா நிலைக்கும். அவசரப்பட்டு நம்ம தர 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 தரன்னு எல்லாத்தையும் செஞ்சோம்னு வச்சுக்கோங்களேன், ஒண்ணு அந்த பொருளால பிரயோஜனம் இருக்க, இல்ல வாங்கின கொஞ்ச நாள்லயே அந்த பொருள் வீணா போயிடும். இந்த மாதிரி நிறைய கேஸ் எனக்கே நடந்திருக்கு. ஸோ பார்க்கக்கூடிய மனுஷங்க, பார்க்கக்கூடிய ஆட்கள் யாரா இருந்தாலும், பிகாஸ் ரியாலிட்டி அதை மட்டும்தான் மைண்ட்ல வச்சுக்கணும். நான் அட்வைஸ் அப்படின்லாம் எதுவும் சொல்லலைங்க. என் கண்ணு முன்னாடி நான் பார்த்தேன்